ஹலோ, வெல்கம் டு பிடிஎல். இன்றைக்கி நம்ம ரெக்டிஃபையர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரெக்டிஃபையர்ஸ் எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு ஏசி வோல்டேஜை யூனிடைரக்ஷனல் வோல்டேஜாக மாற்றுறதுக்காக, ஏசி வோல்டேஜை யூனிடைரக்ஷனல் வோல்டேஜாக மாற்றுறதுக்காக தான் நம்ம ரெக்டிஃபையர் அப்படின்ற ஒரு டிவைஸே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் அந்த ஏசி வோல்டேஜை வந்து நம்ம யூனிடைரக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம். ஸோ அது ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸ் வந்து டிசி பவர் சப்ளை வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டிசி பவர் சப்ளைக்கு நம்ம வந்து பேட்டரியோ இல்லை பவர் பேக்கையோ நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் அது ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் கன்வீனியன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சர்க்கியூட்டே வந்து ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணவும் அதை ஸ்டோர் பண்ணவும் வச்சுட்டு, திரும்பவும் நமக்கு தேவையானப்போ ஏசி மெயின்ஸ் இல்லை அப்படின்றப்போ நம்ம அந்த டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய கம்ப்யூட்டரோ இல்லை நமக்கு தேவையான எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸும் நம்ம வந்து திரும்பவும் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஏசியை வந்து யூனிடைரக்ஷனாக மாற்றுறோம். ஸோ அதை பண்ணுற டிவைஸ் பேர் தான் ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் அப்படின்றத எப்படி இந்த சர்க்கியூட் வந்து பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால், டயோட்ஸ் மூலமாக தான் இதை பண்ண முடியும். ஸோ டயோட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரெக்டிஃபையராலேயே இந்த வேலையை பண்ண முடியுது. ஸோ ஏன் டயோட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டயோட் உங்களுக்கு தெரியும், ஆனோட் கேத்தோட் ரெண்டு இருக்கும். ஸோ ஆனோட் அண்ட் கேத்தோட் இருக்கிற எண்ட்ஸ் மட்டும்தான் டயோட். ஸோ இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆனோட் மூலமாக கரண்ட் பாஸ் ஆகும்பொழுது இந்த டயோட் வந்து ஆன் ஆகும். அப்போது நமக்கு அவுட்புட் வந்து கேத்தோட் வழியாக வரும். ஆனால் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த டயோட் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஆகும்னா, நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனால தான் நம்ம டயோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது யூனிடைரக்ஷனல். ஸோ அதனால் நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம ஏசியை வந்து டிசியாக மாற்றிக்க முடியும். ஸோ அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, 3 types இருக்குது. மோஸ்ட்லி 2 types தான். 3rd type வந்து செகண்ட் டைப்போட டெரிவேஷன். ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஒன்று இருக்குது. ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை நம்ம ஒரு சின்ன சேஞ்சு சர்க்கியூட்டில் பண்ணும்போது வர்றது தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த 3 தான், இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் வந்து 5 components தான் மெயினாக. ஒரு இன்புட் சிக்னல் வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டயோட், ஒரு ரெசிஸ்டர், ஒரு அவுட்புட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய காம்போனன்ட்ஸே. நம்மளுடைய இந்த சர்க்கியூட் தான் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட் சிக்னல் ஒரு வோல்டேஜில் நம்ம கொடுக்குறோம், 5 volts போட்டிருக்கோமா. ஸோ 5 volts கொடுக்குறோம். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதனால் ப்ரைமரி வைண்டிங்ஸ், இந்த ஃபஸ்ட்டு வைண்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மில் ரெண்டு வைண்டிங்ஸ் இருக்கும். அதாவது 2 coils இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வைண்டிங்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், 2வது வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேர் ஸ்டெப் டவுன். ஓகேவா? ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், அந்த வோல்டேஜை, இன்கமிங் வோல்டேஜை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கம்மியாக்கும், ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே 5 volts வர்றத இங்கே நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் இதோட வேலை வெறும் வோல்டேஜ் மட்டும் தான் குறைக்கும், ஆனால் நம்மளோட வேஃபார்ம் அப்படியே தான் இருக்கும், சைனோசைடலாக தான் இருக்கும், அதாவது பை டைரெக்ஷனில் தான் இருக்கும். இப்போது நம்ம டயோட் மூலமாக இந்த வேஃபார்மை உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அது எப்படி போகும்னா, இந்த ஃபஸ்ட்டு காயில் வழியாக பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போயிடும். இந்த செகண்ட் காயில், செகண்ட் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் எண்டு, அது வழியாக நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போகும். அப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போகும்போது, இது ஆனோட், இது கேத்தோடு ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி. அப்போது ஆனோட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது. ஸோ அதாவது இந்த பக்கம் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ ஆனோட் வழியாக போகிறதுனால இந்த டயோட் ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது நமக்கு அவுட்புட் வந்து ஒரு பாசிட்டிவ் வேஃபார்ம் கொடுக்கும். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன், இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் நம்ம அதை கடகடன்னு போயிடலாம். ஸோ ஒரு இன்புட் சோர்ஸ் கொடுக்குறோம், டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வோல்டேஜை கம்மி பண்ணிக்கிறோம். அந்த சைனோசைடல் வேஃபார்மில் பாசிட்டிவ் வேஃபார்ம் வந்து ஒரு சைடு போயிடும், நெகட்டிவ் வேஃபார்ம் வந்து கிரவுண்ட் சைடு போயிடும். இதுதான் இந்த சர்க்கியூட்டோட டிசைனிங். ஸோ பாசிட்டிவ் வேஃபார்ம் போகிறதுனால இந்த சைடை விட்டுருங்க, நெகட்டிவ் சைடை வந்து நம்ம விட்டுடலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போது
பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் போகும்பொழுது டயோட் ஆனோட் வழியாக போகிறதுனால இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த டயோட் ஆன் ஆகும். ஆன் ஆன உடனே கேத்தோட் வழியாக கரண்ட் பாஸ் ஆகி இந்த நமக்கு வர அவுட்புட் சிக்னலில் வந்து கண்டிப்பாக ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அதே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தான் மீதி பாதி இருக்கு இல்லைங்களா இந்த சைனசோடல் வேவ் ஃபார்மில். இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து கீழே கிரவுண்ட் வழியாக போகிறதுனால நமக்கு அவுட்புட் கிடைக்கவே கிடைக்காது அந்த இடத்துல. அங்கே வந்து பிளாங்காக இருக்கும், அல்லது ஜீரோ வோல்ட்டில் இருக்கும், ஜீரோ வோல்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு சிக்னல் உள்ளே வருது, அது ஒரு பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் வச்சுக்கலாம். அப்போது அந்த பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் வரும்போது திரும்பவும் டயோட் மட்டும் ஆன் ஆகும், மேலே இருக்கிற டயோட் ஆன் ஆகும். ஸோ இந்த டயோட் ஆன் ஆகும் பொழுது அவுட்புட் வேவ் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். அதே அதுக்கே நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் வரும்பொழுது டயோட் ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வேவ் ஃபார்ம் வராது. ஸோ இதுதான் பேசிக்கு. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி டயோடு இந்த இடத்துல ஆனில் இருக்குது, டயோட் வந்து செகண்ட் ஹாஃப் சைக்கிள் அப்போது ஆஃபில் இருக்குது. அப்புறம் ஆன் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆகுது. இதுதான் நமக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். பாதி வேவ் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு தேவை இந்த நெகட்டிவ் வேவ் சைக்கிள் கூட நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல் வேவுக்கு போகிறோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அந்த சர்க்கியூட்டில் சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டில் சின்னதாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் அந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட். இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னு தெரியணுன்னா, நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பதிலாக சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டேப்டுனா நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா பாருங்கள், இதில் வந்து மூணு டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது, அண்ட் தென் செகண்ட் டெர்மினல், தேர்ட் டெர்மினல், மூணு டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டெர்மினலில் D1 டயோடோட கொடுத்துட்டு தேர்ட் டெர்மினலில் D2 டயோடோட கொடுக்குறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டெர்மினலில் நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு ரெண்டு டயோடை கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் கேஸில் வந்து ரெண்டே டெர்மினல் தான் இருந்தது, அதனால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலை. இப்போது என்ன ஆகும், அதே சைனசோடல் வேவ் ஃபார்ம் வரும், வோல்டேஜ் கம்மியாக காட்டும். இங்கே இடத்துல பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் மேலே போகும், நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் கீழே போகும். இங்கேயும் நம்ம டயோட் வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போது பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் வரும்பொழுது இந்த டயோட் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த டயோட் வந்து ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆன பிறகு நமக்கு இங்கே அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இந்த டயோட் வந்து நெகட்டிவ் வேவ் சைக்கிள், இந்த வேவில் நெகட்டிவ் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, இது இந்த சைட் போகும். ஸோ இந்த டயோட் வழியாக போகும்பொழுது இது நெகட்டிவ் வேவ் ஃபார்மாக இருந்தால் கூட இதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, மைனஸ் வின்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஸோ அதனால் இந்த டயோட் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். வோல்டேஜ் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் வோல்டேஜ் இருக்கனால அது ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது நமக்கு இது வழியாக கரண்ட் பாஸ் நடக்கும். ஸோ இது வழியாக நமக்கு கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். அந்த டயோட் மூலமாக நமக்கு இன்னொரு வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக எத்தனை வேவ் ஃபார்ம் இன்புட்டில் வருதோ, பாசிட்டிவ்னால் D1க்கு போயிடும், நெகட்டிவ்லாம் D2க்கு போயிடும். ஆக மொத்தம் நமக்கு ஃபுல் வேவுமே ரெக்டிஃபை பண்ணி அவுட்புட் வந்து கண்டினியூஸாக நமக்கு யூனி டைரக்ஷனலாக நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட பர்பஸ். ஓகேவா? ஸோ இதிலோட அவுட்புட் வந்து ஒரிஜினல் அவுட்புட் இருக்குது. ரெட் கலர் வந்து இன்புட் சிக்னல், பை டைரக்ஷனல் ரெண்டு பக்கமும் போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. ஆனால் யூனி டைரக்ஷனலாக அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்திருக்கு, அதுவும் நெகட்டிவ் சைடில் கூட நமக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொன்னோன்னா, நம்மளுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு சர்க்கியூட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நம்ம சென்டர் டேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பல்கான காம்போனன்ட். அதனால் இதை நீங்கள் சர்க்கியூட்லலாம் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த சர்க்கிய மாதிரி ஹாஃப் வேவில் போட்ட மாதிரி ஸ்டெப் டவுனே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ எப்படி கண்டக்ட் ஆகும், டயோடு இந்த டெர்மினல் வழியாக எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம இந்த இடத்துல நாலு டயோட் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு டயோட், ரெண்டு டயோட் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் மட்டும் 4 டயோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டயோட் D1 ஓட கேத்தோட், D3 ஓட
ஆனோடோட கனெக்ட் ஆகிருக்கும். D2 கேத்தோட் D4 ஆனோடோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும், இந்த ரெண்டு கேத்தோடும் இந்த ரெண்டு ஆனோடும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரொசீஜர் பேர் தான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது கரண்ட் எப்படி கண்டக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா 5 வோல்ட்ன்ற வோல்டேஜில் வரும், ஸ்டெப் டவுன் மூலமாக கம்மி ஆகும். ரெக்டிஃபையரில் பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் மேலே போகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் சிக்னல் மேலே போகுது, நெகட்டிவ் சிக்னல் செகண்ட் இதில் போகுது. இப்போது இப்படி வர்றதுனால நமக்கு தெரியும் டயோட் வந்து ஆனோட் வழியாக தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த கரண்ட் இப்படி பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்குவோம், D3 வழியாக தான் அதால் போக முடியும், D1 வழியாக அதால் போக முடியாது. ஸோ அதனால் D1ன்றது ஆஃப் மாதிரி ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிட்ட மாதிரி இருக்கும், அதனால் ஒரு யூஸும் இருக்காது அந்த இடத்துல. ஸோ D3 மட்டும்தான் ஒர்க் ஆகும், D1 ஒர்க் ஆகாது. அப்புறம் இந்த கரண்ட் திரும்பவும் இது வழியாக போகும், பாசிட்டிவ் மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன், நெகட்டிவ்க்கு இன்னும் நம்ம போகல. அப்போது இந்த பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் திரும்பவும் இந்த சர்க்கியூட் எல்லாமே கனெக்டாக இருக்கிறதுனால D2 வழியாக போகும். இப்போ D2 ஆனோட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதனால் இதுவும் யூனி டைரக்ஷனல், அதனால் இந்த டயோட் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, D1 கண்டக்ட் பண்ணாது, D3 D2 மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சைட்லேருந்து வர வேவ் ஃபார்ம் கேத்தோட் வழியாக வரும், அதனால் இந்த டயோட ஒர்க் ஆகாது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கண்டக்ட் ஆகிற டயோட்ஸ் வந்து D3 and D2 D1 and D4 ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இல்லைங்களா, ஸோ இப்படி ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ இப்படி ஆகும். அப்போது கரண்ட் ஃப்ளோ இப்படி போகும்பொழுது D4 ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், D2 ஒர்க் ஆகாது, D3 ஒர்க் ஆகாது, D1 மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம்லேயும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும், நெகட்டிவ் வேவ் ஃபார்ம்லேயும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தான் இதுவும், அதே வேவ் ஃபார்ம் தான் நமக்கு வரும். ஆனால் என்ன ஒரு இது அட்வான்டேஜ்னு சொன்னால், நமக்கு அந்த சர்க்கியூட்டோட வெயிட் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் காஸ்ட்டும் ரொம்ப சீப், டயோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்பவும் சீப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெக்டிஃபையரை வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதோட ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸே வந்து சர்க்கியூட் டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ 3 types ஆஃப் ரெக்டிஃபையர்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்னென்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.